சென்னை நகரில் ஈரமான குப்பை, ஈரமற்ற குப்பை, கட்டிட கழிவு என நாள் ஒன்றுக்கு 5100 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. கிடங்குகளில் குப்பை தேங்குவதை குறைக்க புதுப்புது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது மாநகராட்சி நிர்வாகம். தினமும் உருவாகும் திடக்கழிவில் 500 டன் குப்பைகள் 161 இடங்களில் உரமாகவும், 2 இடங்களில் மண்புழு மூலம் உரமாகவும், 38 இடங்களில் மைக்ரோ லெவல் பிளான்ஸ் மற்றும் 5 இடங்களில் தோட்டக்கழிவு, இளநீர் கூடு ஆகியவற்றை இதர பயன்படுத்தும் பொருட்களாக மாற்றும் வகையிலும் கையாளப்படுகிறது. இதில் புதிய முயற்சியாக மக்கும் ஈரமான குப்பையை இயற்கை எரிவாயுவாக மாற்றும் ஆலைகளை நிறுவி வருகிறது சென்னை மாநகராட்சி. அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு திட்டத்தின் மூலம் தினமும் தலா 100 டன் திடக்கழிவுகளை கையாளக்கூடிய 7 ஆலைகள் அமைக்கப்பட உள்ளன. இதற்காக சென்னை சேத்துப்பட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆலை அடுத்த மாதம் செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. வீடுகள், உணவகங்கள், நட்சத்திர விடுதிகள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் உற்பத்தியாகும் ஈரமான மக்கும் திட கழிவுகளை இந்த ஆலை நேரடியாக கொள்முதல் செய்து அதனை தரம் பிரித்து மாட்டுச் சாணத்துடன் கலந்து 45 நாட்கள் கொள்கலனில் பதப்படுத்தி மீத்தேன் எரிவாயுவை உற்பத்தி செய்கிறது. 3 ஏக்கர் பரப்பளவில் 100 டன் குப்பைகளை கையாளும் இந்த ஆலையில் நாள் ஒன்றுக்கு 4000 கிலோ மீத்தேன் எரிவாயு, 1500 கிலோ இயற்கை உரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. குப்பையில் இருந்து வாயுவை பிரித்தெடுத்து வடிகட்டிய பின்பு கிடைக்கும் எரிவாயு எல்பிஜி எரிவாயுவை விட பயன்படுத்துவதற்கு மிகவும் பாதுகாப்பானது, விலை குறைவானது மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பில்லாதது. சிறிய கன்வெர்டர் மூலம் சமையல் அடுப்பு, வாகனங்களில் இந்த எரிவாயுவை பயன்படுத்த முடியும் என்கிறார்கள். இந்த பிளான்ட் பொறுத்த மட்டும் மெனியூரும் கூடிய ஒரு சைட் ப்ராஜெக்டாக கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1500 மெட்ரிக் டன் பர் டே மெனியூர் கிடைக்கும். இது இந்த பிளான்ட்டுடைய மெயின் ஃபீச்சர் என்னென்னா, இந்த இது வந்து பயோ கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஃப்ரம் குப்பை வந்து நம்ம குப்பை கிடங்குக்கு போகாமல் ஒரு நாளும் 130 மெட்ரிக் டன் குப்பையை வந்து இங்கே பிரித்து நாங்கள் அது இப்போ யூஸ் பண்ணுறோம். வேஸ்ட்டாக போகிறதுக்கு அது பயோகேஸை கொண்டாடும். அந்த பயோகேஸ் வந்து வீட்டுக்கும் நம்ம ஹோட்டலுக்கும் யூஸ் பண்ணுறோம். இட வாடகை மற்றும் உற்பத்தியாகும் எரிவாயு ஆகியவற்றுக்காக ஆலைகளிடம் இருந்து கிலோவுக்கு 1 ரூபாய் 39 காசுகளை மாநகராட்சி பெற்றுக்கொள்கிறது. மிக குறைந்த அளவிலான பணம் மட்டுமே மாநகராட்சிக்கு இதன் மூலம் கிடைத்தாலும், இந்த 7 ஆலைகள் மூலம் மாதத்திற்கு 21000 டன் கழிவுகள் குப்பை கிடங்கிற்கு எடுத்துச் செல்வது தவிர்க்கப்படுகிறது. இதனால் அதிகளவில் குப்பை கிடங்குகளில் குப்பைகள் தேங்காமல் இருப்பதும், திடக்கழிவு மேலாண்மைக்கான செலவினங்கள் குறைவதும் சென்னை மாநகராட்சிக்கு பெரிய லாபம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆண்டனியுடன் செய்தியாளர் மாணிக்கம்.